ஹலோ ரிவான் நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் வாங்கினா நீங்கள் இந்த மாடல் வந்து வாங்கினாங்க மாடல் நேம் சாம்சங் டூ தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர் த்ரீ ஸ்டார் டிஜிட்டல் இன்வெட்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இந்த வீடியோவில் இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஒன் பன் பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃப்ரிட்ஜோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துதனால் ஃபைவ் டு சிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் கட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டூ கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ லிட்டருக்கான ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி த்ரீ லிட்டர் டோட்டலாக டூ தேர்ட்டி சிக்ஸ் இந்த ஃப்ரிட்ஜில் டோட்டலாக த்ரீ ஷெல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க எல்லாமே டஃப் அண்ட் க்ளாஸ்ல மேக் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிலோ வரையும் பிளேஸ் பண்ணலான்ற மாதிரி சாம்சங் சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரமாக இந்த கிளாஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது இது மூணுமே ஸ்லைட் ஷெல்ஃப் நீங்கள் கேட்கலாம் வாங்குனீங்கன்னா அந்த ஷெல்ஃபை வெளியே எடுத்துகிட்டு கேக்கை பிளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஷெல்ஃபை உள்ள தள்ளிடலாம் எஸ் மூவபல் ஐஸ் மேக்கர் வந்து கொடுத்திருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் நம்ம ஐஸ் கியூப்ஸ் வந்து பிளஸ் பண்ணோம்னா நம்ம ஐஸ் கியூப் ட்ரேல வச்சு ஃப்ரீசர்ல போகும் அப்போ நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால சாம்சங் வந்து என்ன பண்ணா மூவபல் ஐஸ் மேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க இதனால நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து மிச்சமாகும் ஐஸ் கியூஸ் மேக் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூல் பேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸில் டுவல் ஹவர்ஸ் வரையும் நல்லாயிருக்கும் அதே இப்போ மழை சீசனில் கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள் வந்து பண்ட ஹவர் வரையும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் டுவெல் ஹவர்ஸ்க்கு கரண்ட்டே இல்லைனா கூட ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள் வந்து நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஃப்ரெஷ் ரூம் ஆல் ரவுண்ட் என்ன பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரிட்ஜ் அடிக்கடிக்கு தந்து தந்து மூடுவாங்க அப்போ நம்ம சாலட் பட்டர் சீஸ் மாதிரியான பொருட்கள் வச்சா உரிக்கணும் இல்லையா உங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ் ரூம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் நீங்கள் சீஸ் சாலட் பட்டர் மாதிரியான பொருட்கள்லாம் வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து ஃப்ரிட்ஜை தந்துட்டு சரியாக மூடன்னா கூட அந்த சீஸ் மாதிரியான பொருட்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் உருகாது சைல்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் பேபிஸில் நீங்கள் ஃப்ரிட்ஜை தரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சைடு லாக் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஆல்ரவுண்ட் கூலிங் என்ன பாக்கலாம் உங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லா ட்ரேட்லயும் பார்த்தீங்கன்னா ஈவன கூலிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பொருட்கள் வச்சுட்டாலும் எல்லா பொருட்களையும் ஈவனால கூலிங் வந்து பாஸ் ஆகும் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வரும் ஹை வோல்டேஜ் வரும் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க சாம்சங் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்க ஏரியாவில் பவர் பிளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி உங்க ஃப்ரிட்ஜை இந்த ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஃப்ரிட்ஜ்ல இன்வெர்டர் ஸ்டெபிலைசர் ஆப்ரேஷன் கொடுத்ததுனால நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது லைட்லேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் எவ்வளோ லோடு இருக்கிறீங்களோ அந்த லோடுக்கு தேவையான கூலிங்க கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த கம்ப்ரஸரோடய உன்னர் ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி கொடுத்துருக்காங்க இதனால் உங்களுக்கு அப்டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரையும் பவர் சேவ் ஆகும் இல்லை சைலண்ட் ஆப்ரேஷன் இந்த ஃப்ரிட்ஜில் நான் போது ரொம்பவே ஒரு லோ நாய்சில் தான் யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது வேர்ல்டு மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது அந்த ஃப்ரிட்ஜில் வந்து தனியாக ஒரு சவுண்ட் வந்திருக்கும் அந்த சவுண்ட் நம்மளுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த ஃப்ரிட்ஜில் வராது வாரண்டி பார்க்கும்போது சாம்சங் சூப்பராக வண்டி வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வண்டி கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸாக தருவாங்க பட் சாம்சங் கம்ப்ரஸருக்கு டுவெண்டி இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இது சூப்பர் ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் கம்பேடபிலிட்டி கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் கரெண்ட் போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்தால் அந்த இன்வெர்ட்டரில் இந்த ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரையும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தி ஒன்பது யூனிட்ஸாக கன்சியூப் பண்ணணும் ரொம்பவே ஒரு கம்மியான அளவு தான் ஓவராலாக இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துறோம் இந்த ஃப்ரிட்ஜ் ஃபார் பண்ணி ஒர்த்தான ப்ராடக்ட் தான் ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னா இந்த மாடல் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் வாரண்டி வைஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க சாம்சங் டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜோட பிரைஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அமேசானில் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நான் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்